வணக்கம் நாம் இன்று பொது அறிவு பகுதியில் இந்திய வரலாறு பாடத்தினை பற்றி பார்க்கலாம் ஆயுர்வேதம் என்பது எதை பற்றி கூறுகிறது மருத்துவம் சண்டை பயிற்சி பற்றி கூறும் வேதம் எது வேதம் காந்தர்வ வேதம் எதனை பற்றி விளக்குகிறது பாடல் கலை கட்டடக்கலை பற்றி கூறும் வேதம் எது சில்ப வேதம் முன் வேத காலம் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது ரிக் வேதகாலம் ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சப்த சிந்து என்பதன் பொருள் ஏழு நதிகள் பாயும் நிலம் சப்த சிந்து என்று அழைக்கப்பட்ட ஏழு நதிகள் எவை சிந்து ஜீலம் ஜீனாப் ராவி ஃபியாஸ் சட்லேஜ் சரஸ்வதி பஞ்சாப் என்பதன் பொருள் என்ன ஐந்து நதிகள் பாயும் நிலம் ஆரியர்களின் சமுதாய அமைப்பு என்பது குடும்பம் கிராமம் விஸ் ஜனா ஜனபதா ரிக்வேத கால சமுதாயத்தின் அடிப்படை அழகு எது குடும்பம் பல குடும்பங்கள் இணைந்த அமைப்பு எது கிராமம் கிராமத்தின் தலைவர் கிராமணி பல கிராமங்கள் இணைந்தது விஸ் விஸ்வின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் விஸ்வபதி ஜனாவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ராஜன் அதாவது அரசன் புரோகிதர் என்பவர் ராஜகுரு சேனானி என்பவர் தலைவர் சபா என்பது முதியோர் அவை ஊர் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு சமிதி வேத காலத்தில் குடும்பத் தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கிரகபதி வேதகாலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்களின் பெயர்கள் அபலா விஸ்வவாரா கோசா லோபமுத்ரா சிகாதா நிவாவாரி குழந்தை திருமணம் மற்றும் சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் வேத காலத்தில் நடைமுறையில் இருந்ததா இல்லை வேதகாலத்தில் ஒருவரின் செல்வம் எதன் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டன கால்நடைகள் அடிப்படையில் மதிப்பிடப்பட்டன வேதகால மக்கள் பயன்படுத்திய உலோகம் இரும்பு